தொடர்ந்து ஊழியர்கள் திடீர் பணி பகிஷ்கரிப்பு. திங்கள் முதல் கடவுள் சூட்டை பெற கொழும்புக்கு வர வேண்டாம் அமைச்சர் தம்பிக்கு பெரேரா. 2 வாரங்கள் நாட்டை முடக்குமாறு கோரிக்கை. மக்களுக்கான எரிபொருள் விற்பனையை நிறுத்தி உலக சாதனை படைத்த இலங்கை. தொடர்ந்து ஊழியர்கள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திடீர் பணி பகிஷ்கரிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். தொடர்ந்து தொழிற்சங்கங்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு புகையிரத சாரதிகளும் கலந்து கொண்டுள்ளனர். தமது கடமைகளுக்கு பிரசன்னமாவதற்கு எரிபொருள் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா, கண்டி மற்றும் மாத்தறை பிரதேச அலுவலகங்களில் ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்கு பெரேரா தெரிவித்துள்ளார். இதுவரை ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் சேவை பத்ரமுல்லையில் உள்ள திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டது. இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் தம்பிக்கு பெரேரா இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். 2 வாரங்களுக்கு நாட்டை மூடிவிட்டு எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய பின்னர் நாட்டை திறக்குமாறு ஹரிமக என்ற தேசிய அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் நெருக்கடியில் அத்தியாவசிய பொருட்களை பெற்று மக்களின் வாழ்வாதாரத்தை நடத்த முடியாத நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. எரிவாயு எரிபொருள் வரிசையில் நிற்பதன் மூலம் மக்களின் உழைப்பும் செல்வமும் நேரமும் அளிக்கப்படுவதாக அமைப்பின் தலைவர் நிஷாந்த குமார் தசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார, டொலர், உணவு ஆகிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் சாதாரண மக்களுக்கான எரிபொருள் விற்பனையை நிறுத்தி இலங்கை உலக சாதனை ஒன்றை படைத்திருப்பதாக சர்வதேச ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மை காலத்தில் தனது மக்களுக்கு எரிபொருள் விற்பனையை நிறுத்திய ஒரே நாடு இலங்கை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையிடம் தற்போது 9,000 டன் டீசலும் 6,000 டன் பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளது. இந்த எரிபொருள் ஒரு வாரத்தை சமாளிக்க மாத்திரம் போதுமானதாக இருக்கும். சுகாதாரம், போக்குவரத்து உட்பட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே தற்பொழுது எரிபொருள் விநியோகம் செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஊழியர்கள் திடீர் பணி பகிஷ்கரிப்பு. திங்கள் முதல் கடவுள் சூட்டை பெற கொழும்புக்கு வர வேண்டாம் அமைச்சர் தம்பிக்கு பெரேரா. 2 வாரங்கள் நாட்டை முடக்குமாறு கோரிக்கை. மக்களுக்கான எரிபொருள் விற்பனையை நிறுத்தி உலக சாதனை படைத்த இலங்கை.